வணக்கம் நேர்லே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஹிந்துக்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுறது காசி. காசியில போய் கங்கையில புனித நீராடினா பாவங்கள்லாம் கழிஞ்சிடும், காசியில செத்தா மோட்சம் உண்டு அப்படின்னு நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உலகத்துல எல்லா மூலைகளும் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நிறைய பேர் வந்து ஒரு முறையாவது அந்த காசிக்கு போய் அந்த கங்கை நீர்ல வந்து நாம மூழ்கிட்டு வரணும், நம்ம பாவங்களை எல்லாம் தொலைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு காசிக்கு வரத வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் படிச்ச ஒரு செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இனிமேல் கங்கையில யாரும் குளிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை கொண்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா உங்க நல்லத்துக்கு சொல்றோம், தயவு செஞ்சு கங்கையில போய் குளிக்காதீங்க. ஏன்னா அந்த தண்ணீர்ல அவ்வளவு மாசு இருக்கு, அவ்வளவு மனித கழிவுகள் இருக்கு, அவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த தண்ணீர்ல குளிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, இது நோய் நொடிகள்ல கொண்டு போய் விடும், இது ஆரோக்கியமானது இல்லை. அதனால தயவு செஞ்சு கங்கை நீர்ல மக்கள் குளிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கங்கை நீர் புனிதம் அப்படின்னு சொன்னது போய் இன்னைக்கு அது பக்கமே தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்திருக்கோம். இதற்கு யார் காரணம்? 2014 மோடி முதல் முதல்ல வந்து ஆட்சிக்கு வரணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு வாரணாசி தொகுதியிலிருந்து போட்டியிடுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் மேடையில பேசின ஒரு பேச்சு என்ன தெரியுமா? மா கங்கா நே புலாயா ஹை ஔர் கங்கா முஜே ஆசீர்வாத் தே. என்னுடைய தாய் கங்கை என்னை அழைத்திருக்கிறாள், இங்க வந்து போட்டியிடுறது என்னுடைய தாயோட மடியில உட்காந்து போட்டியிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நான் தானா வரல, எங்க அம்மா என்னை கூப்பிட்டா, ஏன்னா எங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. என் தாய் கங்கை எனக்காக காத்திருக்கிறாள், மோடி வருவார், இந்த கங்கையில் உள்ள இந்த கழிவு நீர்களையெல்லாம் அகற்றி புனிதமாக மீண்டும் மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை என்னுடைய தாய்க்கு என் மீது இருக்கு. அவர் தாய்ன்னு சொன்னது கங்கை நதியை. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு அனௌன்ஸ் பண்றாங்க, 20,000 கோடி ரூபாய் செலவுல நமாமி கங்கே அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கூட டாப் 10 ரெஸ்டரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த கங்கை நீரை புனிதப்படுத்தக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நமாமி கங்கேயும் வந்து அவங்க சேர்க்கிறாங்க. பெருசா இது வந்து அட்வர்டைஸ் செய்யப்படுது, பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நமாமி கங்கையோட 2 ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒண்ணு கங்கால இருக்கிற பொல்யூஷன் அகற்றணும், இன்னொன்னு ரிவைவ் த ஃப்ளோ, கங்காவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய பெருக்க வந்து அதிகரிச்சு அங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை பிரிசர்வ் பண்ணணும். இதற்காக 20 கோடி ரூபாய் செலவழிக்கப்படும்னு பாஜக அரசு அனௌன்ஸ் பண்ணிச்சு. முதல் 5 ஆண்டுகள்ல இவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்த சிஏஜி ரிப்போர்ட், 2017 வந்த சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 20,000 கோடியில கிட்டத்தட்ட 19,000 கோடி இவங்க செலவு பண்ணாமே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் 31 பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க இந்த ப்ராஜெக்ட் படி, ஆனா 16 இப்பவும் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அந்த வேலையும் முழுமையா முடியல. அதே மாதிரி 65 ட்ரெயின்ஸ் நேரடியாக கழிவுகளை கொண்டு வந்து கங்கையில் சேர்க்கக்கூடிய அந்த 65 ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் டேப் பண்ணி கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் 26 அவங்க வந்து கிளீன் பண்றதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதே மாதிரி ஃப்ளோவை ரிவைவ் பண்றதுக்கு நதியோரம் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் உடனே வந்து ஹால்ட் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்தரா நடக்காம பார்த்துப்போம் அப்படின்னு சொன்ன இந்த அரசாங்கம் அதையொட்டி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2017 வந்த சிஏஜி ரிப்போர்ட்ல பதிவு பண்றாங்க. மோடி எந்த மேடையில ஏறினாலும் பேசுறாரு பாத்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது போன்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸ வந்து கங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இங்க எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்ததுக்கு அப்புறமும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வழக்கம் போல பைபாஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால கங்கையோட இன்னைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் குறையல, மாறாக 2014 அப்புறம் பொல்யூஷன் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஆர்டிஐ ரிப்ளைல வந்து சொல்றாங்க. அதாவது கங்கை நதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் கண்டாமினேஷன் கிட்டத்தட்ட 58% அதிகமாயிடுச்சான். ஒரு 100 ml கங்கை நீரை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த சொம்பல் எல்லாம் நிறைய பேர் காசில இருந்து வரும்போது தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா,
100 ml கங்கை நீர்ல கிட்டத்தட்ட 2500 வகைக்கு மேற்பட்ட பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் பல கடுமையான நோய்களை உற்பத்தி செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இந்த 100 ml தண்ணியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வருத்தப்படக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பொல்யூஷன் ஏற்கனவே அதிகமா இருக்கு, ஆனா மற்ற ஏரியாக்களை விட 20% அதிகமா எங்க தெரியுமா இருக்கு? மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில். இத நான் சொல்லல, ஆர்டிஐ மூலமா அரசாங்கமே வந்து பதிலளிச்சிருக்கு. இன்னைக்கு புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை நதி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிட்டிஸ் டவுன்ஸ் மூலமா, ஆயிரக்கணக்கான வில்லேஜஸ் மூலமா வந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. இன்னைக்கு அந்த புனித நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கையில் இருக்கக்கூடிய தண்ணீரோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், சுவேஜ், மனித கழிவுகள், டெட் கார்காசஸ் இருக்குங்கிறாங்க. அதாவது இறந்து போன உயிரினங்களின் பிணங்கள் அதுல மிதந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் உயிரினங்கள் வாழவே தகுதியற்ற ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பல அரிய வகை உயிரினங்கள் இன்னைக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இன்னைக்கு கங்கை நீரோட நிலைமை, இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் அன்ஃபிட் ஃபார் கன்சம்ஷன் ஆர் பேதிங் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். எந்த உயிரினமா இருந்தாலும் வாழ தகுதியற்ற ஒரு நீரா கங்கை மாறிவிட்டது. இன்னொரு பக்கம் மனிதர்கள் அதில் இறங்கி குளிக்க வேண்டாம், இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் பேதிங். புனித நீராடணும்னு நினைச்சு தயவு செஞ்சு போய் அதுல முங்கி நோயை வரவழைச்சுக்காதீங்க அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. 10 வருஷம் ஆச்சு இன்னைக்கு கங்கையுடைய நிலைமை. 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ அதை விட 10 மடங்கு மோசமாயிடுச்சு. இதற்கு யாரு காரணம்? அரசாங்கம் மட்டும்தானா? நாமளும் ஒரு வகையில காரணம் இல்ல? இப்ப ரீசெண்டா பிபிசியில ஒரு நியூஸ் படிச்சேன், அதாவது எவரெஸ்ட் மலையில நீங்க பாத்தீங்கன்னா மலை ஏறணும்ட்டு போறாங்கல்ல, அங்க போறவங்க மனித கழிவு அங்கங்க மனித கழிவு ஏற்படுத்தி எவரெஸ்ட் மலையை நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இனிமே மலை ஏறுறவங்களுக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் கொடுப்போம், அதை கன்ஃபார்மா நீங்க வாங்கிட்டு தான் மலை ஏறணும், நீங்க மலம் கழிக்கணும்னா அந்த பேக்ஸ்குள்ள கழிச்சுட்டு அதை கீழே கொண்டு வந்து பேஸ் கேம்ப்ல இருக்கக்கூடிய டிஸ்போசல் பின்ஸ்ல தான் நீங்க அதை போடணும், இல்லைன்னா எவரெஸ்ட் மலையில அங்கங்க ராக்ஸ்ல எல்லாம் அப்படி அப்படியே மனித கழிவு சுத்தமா நாத்தம் அடிக்குது, அங்க சர்வைவே பண்ண முடியாத அளவுக்கு மலை ஏறுறவங்களுக்கு வந்து அங்க மலையில வந்து எதை பிடிச்சிட்டு ஏறுவாங்க? அந்த ராக்ஸ பிடிச்சிட்டு தானே ஏறுவாங்க. எங்க கை வச்சாலும் அங்க மனித மலம் இருக்குன்னா எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்மளுடைய என்வாயர்மெண்ட் நம்ம பாத்துக்கிற லட்சணமா? இதுதான் நம்ம இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா? ரொம்ப பெருமையா சொல்றோம் இந்தியால எவரெஸ்ட் இருக்கு, புனித நீரான கங்கை ஓடுது அப்படின்லாம் சொல்றோம். சிவபெருமானின் தலையிலிருந்து நேரா வரக்கூடியது கங்கை, கடவுள் தலையிலிருந்து நேரா வரக்கூடிய கங்கைய இவ்வளவு மோசமா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நீங்க இந்து கலாச்சாரத்துக்கு கொடுக்கிற மதிப்பா? நீங்க தான் இந்து மதத்தின் பாதுகாவலர்களாச்சே, உங்க சிவபெருமானின் தலையிலிருந்து வரக்கூடிய கங்கை நீரை சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச பொறுப்பு கூட உங்களுக்கு இல்லையா? சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் பிரைவேட் ஆளுங்க கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டீங்க, அவன் ஒழுங்கா வேலையை செய்யறானா இல்லையாங்கிறத கூட சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில நம்ம புனித நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை இருக்கிறது. இதற்கு யார கேள்வி கேட்கணும்? 10 வருஷமா இதோ வந்துட்டேன் இதோ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களதானே கேள்வி கேட்கணும். 20,000 கோடிங்கிறது 22,000-25,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க, ஆனா இன்னமும் ரிசல்ட் காணோம். அப்ப இந்த 25,000 கோடி நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வரி கட்டக்கூடிய பணம், இன்னைக்கு அந்த பணம் எங்க போச்சுனே தெரியல, அது அது போன சுவடே இல்லை. ஆனா கங்கை இன்னமும் அப்படியேதான் இருக்கு. நம்ம தாத்தா காலத்துல எங்க பார்த்தாலும் ஏரி, அருவி, ஆறு அப்படின்னு எவ்வளவு விஷயங்களை பார்த்தாங்க. நம்ம அப்பா காலத்துல கிணற பார்த்தாங்க, இன்னைக்கு கிணறு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது, குழம் மூலமா தான் தண்ணியை பார்க்கறோம். நமக்கு அடுத்த தலைமுறை இன்னைக்கு பாட்டில்ல தான் தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனி வரும் தலைமுறைகள் கேப்சியூல்ல தான் தண்ணியை பார்க்கும். ஒரு விஷயம் நிறைய இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது.
நாளைக்கு அதே விஷயம் இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் அது வாழ்க்கையில நமக்கு எப்படி எவ்வளவு முக்கியம், இன்றி அமையாதது அப்படிங்கறது, ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கும் போதுதான் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது புரியும். அப்ப வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, தனி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தனி மனித பொறுப்பு இருக்கு, அதை நாம உணர்ந்து நடக்கணும். என்னுடைய கோரிக்கை எல்லாமே கேள்வி கேளுங்க, இது போன்ற விஷயங்களை அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேளுங்க. அட் த சேம் டைம் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் ரியலைஸ் பண்ணுங்க.